ஆ பண்ணா பண்ண நம்முடைய செல்போன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைலண்ட் மோட்ல போனா கூட வேறு சொல்லும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, அதனால கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா நல்லது. நன்றி. செஷன் நம்ம பண்ணுறோம். சவுண்ட் நல்ல வரைக்கும் கேட்குதா? ஹலோ 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 ஹலோ. சரியா இருக்கா? நல்லா கேட்கும். ஹலோ கேட்குதா? நல்லா கேட்குதா? இப்போ நம்ம அந்த முதல் செஷனில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, நம்ம புரிஞ்சுக்கிடுறது அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல்னா என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பொதுவாக ஆன்மீகம்னு சொல்லி சொன்னாலே நாம் எதையும் அடையிறது அடையிறதுன்னே நினச்சிக்கிட்டு அடையிறத விரிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இது அடைஞ்சால் போதாது, இது அடைஞ்சால் போதாது, இதுக்கு அடுத்தாப்புல அதை அடையணும்னு சொல்லி அப்படி அடைதல்ங்கிறதுல அப்படியே போயிட்டே இருக்குது, ஒரு முடிவு இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போ நாம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங் போதும்னு சொல்லி, புரிஞ்சுக்கிட்டால் போதும், அண்டர்ஸ்டாண்டிங் போதும்னு சொல்லி இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி மட்டுமே நாம் சொல்லிட்டோம். அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு ஒரு டம்ளரில் பால் இருக்கு. இந்த பால் எப்படி டேஸ்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னால், நாம் அதை வந்து டேஸ்ட் பண்ணி குடித்து பார்க்கணும். குடித்து பார்த்து அதை ரசித்து சுவைச்சு பார்த்தா தான் அந்த பாலினுடைய டேஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியும். நான் பால் பாலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், பாலை நான் சுவைச்சு புரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் பால்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறது வந்து அதை டேஸ்ட் பண்ணி குடித்து சுவைச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிடும். இப்போ அதே நேரத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி இருக்கு, இன்னொரு டம்ளரில் பால் இருக்கு, ரெண்டுமே கண்ணாடி டம்ளரில் வச்சுருக்கு. ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குது, இன்னொரு டம்ளரில் பால் இருக்கு. இதை நாம் வச்சு நமக்கு நல்ல பார்வையெல்லாம், நமக்கு பார்வையிலெல்லாம் சைட்டிலலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நல்ல பார்வையோடு இருக்குது. ஒரு டம்ளரில் பால் இருக்கும், ஒரு டம்ளரில் தண்ணி இருக்கும். இதில் எது பால் எது தண்ணின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னு சொல்லி சொன்னால், நான் குடித்து பார்த்து தான் சொல்ல முடியும், சும்மா பார்த்தெல்லாம் சொல்ல முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்த நிமிஷத்துலேயே எது தண்ணி எது பால்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு மேம்போக்காக நமக்கு தெரிஞ்சிட்டப்போ, இப்போ இதே மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறது, நாம் நிறைய பயிற்சி முயற்சிகள் பண்ணி அதனுடைய விளைவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுங்கிறது கிடையாது. இப்படி மேம்போக்கா எது தண்ணி எது பால்னுட்டு சொல்லி நாம் ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்கிற மாதிரி நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத நம்ம அறிவுபூர்வமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்கள் வந்து நாம் இப்போ இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம், சென்னைக்கு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி சொன்னால், நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகலாம், அல்லது ஒரு காரில் போகலாம், அல்லது ட்ரெயினில் போகலாம். இப்போ இதுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அங்கே போகிறதுக்கு வந்து நம்ம எப்படி போகிறதுங்கிறத முடிவு பண்ணப்போ, நம்ம ஏதாவது ஒரு வெஹிக்கிளில் நம்ம அங்கே போகலாங்கிறத இப்படி ஒரு மேம்போக்காக புரிஞ்சுக்கிட்டது. இப்போ நம்ம வந்து சென்னைக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி சொன்னால்,
உடனே நான் வந்து நான் போய் சென்னைக்கு போய் பார்த்துட்டு வந்து நான் எப்படி போகிறதுங்கிற சொல்கிறேன்னிட்டெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயம் இந்த பஸ்ஸில் ஏறா போயிடும்ங்கிற மாதிரி நம்ம ரொம்ப சிம்பிளாக மேம்போக்காக புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறினாலும் சரி ட்ரெயினில் ஏறினாலும் சரி அங்கே கொண்டு விட்டுறோம். அது அந்த மாதிரி ஒரு இதில் வந்து மேம்போக்கான ஒரு செய்தியாக புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஆன்மீகத்தை பொறுத்தளவில் நிறைய அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டப்படுத்தி நிறைய பிரம்மாண்டப்படுத்திட்டாங்க. இந்த பிரம்மாண்டப்படுத்தினதுனால நாமளும் என்னதோ ஒரு பிரம்மாண்டமான ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போல் நம்ம இதுக்கு போனால் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அதுக்கு போனால் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லி ஏதோ அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏதோ எமயமலைக்கு வழிகாட்டுற மாதிரி அப்படி ஒரு இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்னுடைய தகப்பனார் வந்து அவங்க ஒரு யங் ஏஜில் இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். இந்த குற்றாலம்னு சொல்லி எங்கள் ஏரியாவில் இருக்கு நிறைய பேர் அந்த அருவியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, குற்றால அருவி நீட்டு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இவங்க ஒரு யங்ஸ்டர்ஸாக சேர்ந்து அந்த குற்றால அருவியை பார்க்குறதுக்காக குற்றால அருவியில் குளிக்கிறதுக்காக ஒரு குரூப்பாக கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா இங்கே குற்றாலம் வந்து எங்களுக்கு ரொம்ப பக்கம். அப்போ அங்கே போனோம்னு சொல்லி சொன்னால் மெயின் ஃபால்ஸ் எல்லாம் குளிச்சாச்சு. அதுக்கப்புறம் செண்பகாதி அருவி தேனருவின்னு எல்லாம் சில அருவிகள் இருக்குது, அது கொஞ்சம் ரிமோட்டில் மேலே இருக்கும். அந்த அருவியில் குளிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆசை. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அங்கே அந்த குற்றாலத்தில் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக இருந்தவர் வந்து இவங்களுடைய ஃப்ரெண்டு, அவங்க இவங்களுடைய ஃப்ரெண்டு. அப்போ அவங்க என்ன அவர் அந்த இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் வந்தாருன்னா இவங்களுக்கெல்லாம் அந்த அறிவியை காட்டுறதுக்கு ஒரு கான்ஸ்டபிளை கூட அனுப்பிவிட்டார். சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்காருங்கன்னா, இவங்கெல்லாம் இளைஞர்கள், அதனால் இளைஞர்கள் போகிற பாதையில் கூப்பிட்டு போகன்னு சொல்லி அனுப்பிவிட்ட உடனே அது என்னன்னு சொன்னால், ஏதோ ஒரு பெரிய சாகசம் பண்ணி தான் அங்கே போகணுங்கிற மாதிரி சில ஒரு கரடுமுரடான பாதை. இப்போ இவங்க என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோமே அங்கே போய் சேர்ந்துருவோமா போயிட்டு திரும்ப முடியுமாங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு பெரிய கஷ்டப்பட்டு தான் இந்த அருவியில் குளிக்கணுமா இந்த அருவியெல்லாம் குளிக்க வேண்டாங்கிற மாதிரி ஒரு முடிவோட தான் அந்த அருவிக்கிட்டே போயிருக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தான்னு சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால், லேடிஸு சின்ன குழந்தைகள்லாம் அங்கே நிறைய குளிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தான்னு சொல்லி சொன்னால் உண்மையில் அப்படி பாதை நிறைய இருக்குது. அதாவது இவங்க போனது அப்படி ஒரு பாதையில் போனதுனால தான் அந்த மாதிரி சாகசம் பண்ணி அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருக்குறாங்க. ஆனால் உண்மையிலே அங்கே வந்து அப்படி ஒரு சாகசம்லாம் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் பாட்டுக்கு போயிடலாம் அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த இதில் நம்ம ஊட்டியில் கூட இந்த தொட்டப்பட்டான்னு சொல்லி ஒரு சிகரம், அது வந்து ஒரு நாங்கள் இந்த ஊட்டியில் இருக்கும்பொழுது ஒரு லேடி வந்து என்னை கூப்பிட்டு போகிற ஒரு யூரோப்பியன் லேடி வந்து என்னை கூப்பிட்டு போச்சு இப்படி அந்த தொட்டப்பட்டா சிகரத்துக்கு போகலான்னு சொல்லி. அப்போ நாங்கள் என்ன நினச்சோம்னா, தொட்டப்பட்டா சிகரம்னு சொல்லி சொன்னால் நம்மள மலையேற வச்சுருவாங்க போல், எங்கேயோ கஷ்டப்பட்டு ஏறணும் போலன்னு சொல்லி அப்படி நினச்சி நாங்கள் அந்த சரின்னு சொல்லி போனோம். பார்த்தான்னு சொல்லி சொன்னால் அந்த தொட்டப்பட்டா சிகரத்தில் வந்து நிறைய அந்த இடத்துல கார்களாக நிப்பாட்டியிருக்கிறாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால், இதுக்கு அப்புறம்தான் போல் ஏதோ சிகரம் இருக்குது போலன்னு பார்த்தேன்னு சொன்னால், அந்த கார் பார்க் பண்ணியிருக்கிடந்தான் அந்த சிகரமா அப்படி எதுனான்னு சொல்லி சொன்னால், இது எல்லாமே வந்து ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்குது. இப்போ இந்த ஆன்மீகம்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அவ்வளோ பிரம்மாண்டப்படுத்திட்டாங்க. எங்கெங்கே என்னதோ பிரம்மாண்டம், நம்ம எந்த எத்தனையோ மலைகளை தாண்டி ஏழு கடலை தாண்டி அங்கே போனோம், ஏழு மலையை தாண்டி அங்கே போனோங்கிற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தினால நம்ம மனசில் அப்படியே செட் ஆகி போச்சு. அப்போ நமக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கிறதுங்கிறது எல்லாமே அப்படி ஏதோ நினச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், நானும் என்ன நினச்சிட்டா ரொம்ப காலம்னு சொல்லி சொன்னால், எங்கேயோ வானத்திலேருந்து வரும்போல் ஞானம் விடுவிடுதலை முக்தி மோட்சங்கிறதெல்லாம் வானத்தில் வரும்னு சொல்லி வானத்தை தான் எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது என்னென்னா, நம்ம காலுக்கு கீழே இருக்குது, நம்ம எங்கே அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு தான் காலுக்கு கீழே எட்டி பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம காலடியில் தான் இருக்குது, நம்ம அது மேலே தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், அது மேலே தான் நடந்து போயிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு சர்வசாதாரணமான விஷயமா இருக்குது. இந்த ஒரு சர்வசாதாரணமான விஷயத்துக்கு நாம் இந்த பாடுபட்டு இருக்கோம். உண்மையிலே இங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்றும் செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ அதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த காலத்தில் சும்மா இருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ எல்லாத்தையும் அவன் பொறுப்பில் விட்டுரு, சும்மாயிரு சொல்லறன்னு சொல்லி இப்படிலாம் சொல்லிட்டு, நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால், சும்மா இருக்கிறதுன்னு சொன்னால் பேசாமல் ஒரு வேலையும் செய்யாமல் நம்ம சும்மா இருக்கிறது போல், எந்த வேலையிலுமே செய்யாமல் சும்மா இருக்கிறது போலன்னு நினச்ச உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆன்மீகத்துக்கு வரணும்னு சொல்லி சொன்னால்
நீங்கள் உங்களுக்கு 60 வயசு ஆகிட்டா சரி நீங்கள் என்ன ஆன்மீகத்துக்கு போகலாம், 60 வயசு வரைக்கும் எனக்கு ஆன்மீகத்துக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லி ஒரு முத்த, ஏன்னா ஆன்மீகத்தில் வந்து சும்மா தான் இருக்கணும்னு ஒன்றுமே செய்யக்கூடாது. அப்போ நமக்கு இப்போ நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, இத்தனை வேலைகளுக்கு மத்தியில் நம்மளால் ஆன்மீகத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் 60 வயசு ஆகட்டும் அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை பார்த்துக்கலாம்ங்கிற மாதிரி ஆன்மீகங்கிறது வந்து 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கான ஒரு விஷயங்கிற மாதிரி கொண்டு போயிட்டான். உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையான ஆன்மீகங்கிறது நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிட்டு தான், நம்மளை என்னங்கிறத நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி செயல்படணும், எப்படி செயல்படக்கூடாதுங்கிறத நாம் நமக்கு நாமளே புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம வாழ்க்கையே ஆன்மீகத்தில் தான் ஆரம்பிக்க முடியும். உண்மையான வாழ்க்கைங்கிறதே ஆன்மீகத்தில் நீங்கள் வந்ததுக்கு பிறகு தான், சரியான புரிதல் ஏற்பட்ட பிறகு தான் நமக்கு வாழ்க்கையே ஆரம்பமாகும். அதனால் என்னென்னு சொன்னால், இப்போ இங்கே வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது தான் இங்கே முக்கியமானது. நீங்கள் இங்கே ஒன்றையுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டது மட்டும்தான் இங்கே புரிஞ்சுக்கிடுறது, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த புரிஞ்சுக்கிட்டதுனுடைய வேலை எதுக்குன்னு சொன்னால், நம்முடைய அறிவுக்கு தான் புரிஞ்சுக்கிடக்கூடிய சக்தி இருக்குது. எல்லாருக்குமே நமக்கு எல்லாருக்குமே ஒரு 14 வயசு யாருக்கெல்லாம் முடிஞ்சிருக்கோ அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிடக்கூடிய சக்தியில் இருக்கிறாங்க. அதனால் வந்து எனக்கு புரிஞ்சுக்கிட முடியுமா அப்படின்னு சொல்லிச்சுன்னா, உங்களுக்கு 14 வயசு ஆகிட்டுன்னா எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிட முடியும் அவ்வளோதான். அதனால் இது யாருக்கு புரிஞ்சுக்கிட முடியும் யாருக்கு புரிஞ்சுக்கிட முடியாதுங்கிறது கிடையாது. யார் யாரெல்லாம் 14 வயசு முடிஞ்சு, இப்போ இந்த காலத்தில் உள்ள பையங்க வந்து 14 வயசுங்கிறதே கூட கொஞ்சம் அதிகம்னு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாமே வந்து நம்மளோட 10 வயசு பையங்களே நம்மளோட அதிகமான விவரங்களோடு இருக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து அந்த ஸ்டாண்டர்டை கூட இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதனால் வந்து புரிதல்ங்கிறது வந்து ஒரு சர்வசாதாரண விஷயம், ஒரு சைல்டிஷ் மேட்டருங்கிற மாதிரி, ஒரு குழந்தைத்தனமான விஷயங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இது வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் என்ன, நாம் வந்து நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு நிறைய பொறுப்புகளில் இருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் கவனம் கொடுத்து இது என்னென்னு புரிஞ்சுக்கிடுறதுக்கு டைம் இல்லாமல் செல்லவங்க மாட்டிக்கிடுறாங்க. இப்போ அதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு வகையில் ஆன்மீகத்தில் ஒரு டைம் பாசிங்காக வந்தவங்க, ஆன்மீகம்னு சொல்லி ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணவங்க, அவங்களுக்கு இது ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஏன்னா அவங்க எங்கெங்கெல்லாமோ தட்டி பார்த்து ஏதோ ஒரு வகையில் இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குது. மற்றபடி இதெல்லாம் வந்து இது ஆன்மீக பேக்ரவுண்டே தேவை கிடையாது, எல்லா ஒரு சராசரி மனிதனும் கூட புரிஞ்சுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து கேட்குதா, இப்போ நாங்கள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த செங்கல்பட்டு பக்கத்தில் அங்கே ஒருத்தர் நண்பர், அவர் என்னென்னு சொல்லி சொன்னால், அங்கே ஒரு அதெல்லாம் கிராமிய சூழ்நிலையாக தான் இருக்குது, அங்கே ஒரு மீட்டிங் நடத்தும். நாங்கள் ஆன்மீகங்கிற ஒரு தலைப்பில் போட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்களோன்னு சொல்லி, எல்லா கவலையும் எப்படி தீர்ப்பது இட்டு சொல்லி அந்த கவலையை தீர்க்கிறதுங்கிற ஒரு கான்செப்டில் அவங்களுக்கு ஒரு மீட்டிங் நடத்தும். உண்மையிலேயே அவங்க எல்லாரும் ரொம்ப பாமர ஜனங்கள் தான், அவங்க எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கிடுறாங்க, புரிஞ்சுக்கிட்டு நல்லா சொல்லணும்னால அவங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அடுத்தாப்பில் என்ன, இந்த மாதம் 30ஆம் தேதி இன்னொரு மீட்டிங் கேட்டிருக்காங்க அந்த ஏரியாவில். அந்த மாதிரி இது வந்து ஒரு சின்ன சாதாரணமான விஷயமா இருக்குது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அறிவை வச்சு தான் எல்லா காரியமும் பண்ணுறோம். அறிவு பயன்படலைன்னு சொன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. நம்ம அறிவை வச்சு தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுறோம், அறிவை வச்சு தான் எல்லா செயலையும் பண்ணுறோம். அறிவே தேவையில்ல, நான் எந்த செயலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்கிறது இல்லை, எல்லாமே அறிவை வச்சு எல்லா செயலையும் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு நிறைய செயல்கள் இருக்குது, நம்ம நிறைய வேலைகள் இருக்குது, அத்தனை வேலையும் நம்ம அறிவை வச்சு நம்ம செஞ்சுக்கிட்டுருக்கோம். ஆனால் அந்த அறிவை வச்சு செய்யக்கூடாத ஒரே ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்குது, அந்த வேலையை தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையை அதில் நம்ம சாமர்த்தியமாக செஞ்சிடலான்னு சொல்லி என்னெல்லாமோ வித்தைகள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய உணர்ச்சிகள்ங்கிற நமக்கு நித்தியமான உணர்ச்சிகள் வருது, மகிழ்ச்சி வருது, பயம் வருது, கோபம் வருது, இப்படி என்னெல்லாமோ வர உணர்ச்சிகள்லாம் நமக்கு நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இந்த உணர்ச்சிகளை பொறுத்த அளவில் நாம் வந்து நல்ல உணர்ச்சி, நம்ம எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும், மனசில் டென்ஷனே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ நமக்கு வந்து யாரை துணைக்கு கூப்பிட்றோன்னு சொன்னால், அந்த கொண்டு வர்றதுக்கு யாரை கூப்பிட்றோன்னு சொன்னால் அறிவை தான் துணைக்கு கூப்பிட்றோம். ஏன்னா அறிவை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அறிவை உடனே துணைக்கு கூப்பிட்றோம், எப்படி நம்ம எப்போவும் நிம்மதியாக இருக்கணும், எப்போவும் மகிழ்ச்சியாகவே இருக்கணும், துக்கமே வரக்கூடாது, ஒரு டென்ஷனே ஏற்படக்கூடாது, மனசு எப்போவுமே மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கணும், இதுக்கு ஒரு வழி சொல்லுன்னு சொல்லி நம்ம அறிவை கூப்பிட்றோம். அப்போ அந்த அறிவு என்னன்னு சொல்லி சொன்னால், உடனே அது வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஓடி வந்தது, வந்து அந்த தியானத்தை பண்ணு, இந்த தியானத்தை பண்ணு நீட்டு சொல்லி என்ன தேவனு சொல்லி கொஞ்சம் நேரம் உட்காந்துருதுன்னு சொன்னால், நம்ம தியானம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அது என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னால் நல்லா தான் இருக்கும்.
தியானம் பண்ணும் பொழுது ஒரு நல்ல மாதிரி ரம்யமான உணர்வு நமக்கு ஏற்படும். அந்த உணர்வு வந்து என்னென்னு சொன்னால் கொஞ்ச நேரம் நமக்கு ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து என்னென்னு சொன்னால் ஒரு பொம்மைக்கு கீ கொடுக்குற மாதிரி, நீங்கள் கீ கொடுக்குற வரைக்கும் அந்த கீ இருக்கிற வரைக்கும் நல்லா ஆடும் பாடும், இந்த கீ முடிஞ்ச வரை கீழே விழுந்தோம். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் நமக்கு என்ன பண்ணினாலும் அது ஒரு டெம்பரரியாக நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும், ஒரு டெம்பரரியாக நம்ம நல்லா இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு என்னென்னு சொல்லி சொன்னால் பண்ணினதே திருப்பி பண்ணின பிறகு நமக்கே பிறகு போர் அடிச்சு போயிரு, என்னடா நம்ம பண்ணதே பண்ணிகிட்டு இருக்கிறோம், இது நாய் வாழை நிமித்துற கதை மாதிரி ஆகி போச்சு, நாய் வாழை நிமித்தின மாதிரி நிமித்து நிமிடுற மாதிரி நமக்கும் படிப்படி சுரண்டுக்கிடும். இப்போ இந்த வேலையை நம்ம திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறோமேன்னு சொல்லி நமக்கே அழுத்து போயிடும். அந்த நிலையில் தான் நிறைய பேர் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வராங்க, இந்த புரிதலுக்கே வராங்க. புரிதல்னா என்ன, அதுக்கு பிறகு ஒன்றிஞ்சி அம்சமாக துறப்பட்டுறது தான், சும்மா துறப்பட்ட நிலையில் தானாகவே எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்னென்னு சொன்னால் அந்த மனசை பொறுத்தளவில், நம்ம மன உணர்ச்சிகளை பொறுத்தளவில் நம்ம அறிவுக்கு வேலையே கிடையாது. அப்போ அந்த அறிவு வந்து எங்கே வேலை பார்க்கணும், எங்கே வேலை பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அறிவுக்கு வந்து இந்த உணர்ச்சிகளை பொறுத்தளவில் எந்த வேலையுமே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து எதை செஞ்சாலும் அறிவு வச்சு தான் செயல்பட முடியும். அறிவு வச்சு செயல்படலைன்னா நம்ம எதையுமே செய்ய முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு வேலையை கொடுக்குறோம், நீ அறிவை பயன்படுத்தாமல் அந்த வேலையை செய்யணும்னு சொல்லி எதையாவது வேலையை யாருக்காக கொடுத்து பாருங்கள். அறிவே பயன்படுத்தக்கூடாது, இந்த வேலையை செய்யுங்கன்னா யாராலும் வேலையை செய்ய முடியாது. அறிவை பயன்படுத்தாமல் எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம உணர்ச்சிகளை பொறுத்த அளவில் அறிவை பயன்படுத்தினா தான் பிரச்சனை. அறிவை பயன்படுத்த அது என்னன்னு சொல்லி சொன்னால் அது பிரச்சனை கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து நமக்கு வந்து சால்வ் ஆகிற மாதிரி ஆகும், தீர்வு ஆகிற மாதிரி ஆகும், பிரச்சனை பழையபடி வந்துட்டு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம உணர்ச்சிகளை பொறுத்த அளவில் அறிவுக்கு வேலையே கிடையாதுங்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லை. நம்ம எல்லா செயல்களுக்கும் அறிவுக்கு வேலை இருக்குது. நம்ம உணர்ச்சிகளை சரி பண்ணுற ஒரே ஒரு சின்ன இடத்துக்கு மட்டும் அறிவுக்கு வேலையே கிடையாது. அப்போ நீங்கள் அந்த உணர்ச்சியை நீங்கள் அந்த வேலையே செய்யாமல் அதை அறிவை பயன்படுத்தலைன்னு சொன்னால் அந்த உணர்ச்சியை நீங்கள் எப்படி தான் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏன்னா நம்ம வந்து அறிவை பயன்படுத்தணும்னு சொன்னால் ஒரு இடத்துல கோபம் வருது, ஒரு பயம் வருது. இப்போ அது அப்படியே இருந்துட்டுன்னு சொன்னால் நம்மளை தொந்தரவு பண்ணிடாதா? பயம் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணிடாதா? கோபம் நம்மளை தொந்தரவு பண்ணிடாதா? வருத்தம் நம்மளை தொந்தரவு பண்ணிடாதா? அப்போ நாம் என்ன பண்ணிடுறோம், அறிவை வச்சு தான் அதை கொஞ்சம் சரி பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னால் எல்லாமே சரியாயிருமேங்கிற ஃபீலிங் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம அதுபோக்கில் விட்டுட்டோம்னு சொன்னால் என்ன ஆகுங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால் ஒன்றும் முடியாத நிலையில் தான் நிறைய பேர் அறிவை கைக்குள்ள விட்டுறாங்க. அந்த அதான் சொன்னால் அந்த சரணாகதின்னு சொன்னாலும் சரி, சும்மா இருன்னு சொன்னாலும் சரி, அறிவால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்சதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் நீ அறிவு கீழே போடுன்னு கூட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நாமளே கீழே போட்டுறோம். ஏன்னா அறிவுக்கு அங்கே வேலையே இல்லை. அறிவு வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அறிவை கீழே போட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த உணர்ச்சிகளை என்ன ஆகுதுன்னு சொன்னால் அப்போ உணர்ச்சிகள் அதுபோக்கில் இயங்குது. இப்போ வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம மனசு உணர்ச்சிகள்ங்கிறது எல்லாமே அது அதுபோக்கில் இயங்குறதுக்கு பேர் தான் முக்தி மோட்சம்னு சொல்லி என்னெல்லாமோ பெரிய பெரிய பேர்கள் கொடுத்ததெல்லாம் அவ்வளோதான். உங்கள் மன உணர்ச்சிகள் வந்து அதுபோக்கில் இயங்கணும், அதை நீங்கள் இயக்கக்கூடாது. நம்ம அறிவுக்கும் உணர்ச்சிகளுடைய இயக்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, இந்த உணர்ச்சிகளெல்லாம் அதுபோக்கில் இயங்கணுங்கிற ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் போகும். இப்போ இது வந்து என்னங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பயந்து போயிருக்கிறோம். அதாவது முக்தின்னு சொல்லி சொன்னால் வேறு ஏதோ ஒரு பெரிய விஷயம், ஞானம்னா வேறு ஏதோ ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறனால இந்த இதை நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படும். இப்போ அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ அங்கங்கெல்லாம் முட்டி மோதி மண்டையை உடைச்சவங்களுக்கு இவ்வளோதான்னா கரெக்டாக, ஆமாம் அவ்வளோதான், ஏன்னா வேறு அங்கே அங்கே ஒன்றும் இல்லை, நான் எல்லா பக்கத்துலேயும் போய் பார்த்தாச்சு அங்கே ஒன்றுமே இல்லை, அப்போ இப்படிதான் நின்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தோம். ஆனால் என்னென்னு சொன்னால் நம்ம வந்து இந்த சாஸ்திரங்கள்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது என்னென்னு சொன்னால் அவங்க எப்படி இல்லாமல் நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் கடைசியில் அவங்களே வந்து ஒரு பிளைண்டு எண்டில் கொண்டு விடுற மாதிரி விட்டுருவாங்க, ஒரு முட்டு சந்தில் கொண்டு விட்ட மாதிரி விட்டுருவாங்க, அதுக்கு மேலே பாதையே இல்லைன்ற மாதிரி கொண்டு விட்டுருவாங்க. ஆனால் நாம் என்னென்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறமும் ஏதோ பாதை இருக்கோ இருக்கோன்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்து நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இந்த ஆன்மாவை கண்டுபிடிக்கிட்டு சொல்லி நீ உன்னை ஆன்மானி தெரிஞ்சுக்கிடணும். அப்போ நமக்கு என்ன தோணுது, நம்ம இதுவரைக்கும் நம்மளை ஆன்மானி தெரிஞ்சுக்கிடலை,
ஆன்மானி தெரிஞ்சுக்கிட்டால் நாம் எப்படியோ ஆயிரும் போல. நம்மளை ஆன்மானி கண்டுபிடிக்காமல் இருக்கோம், நம்ம உடல் நிதானமாக நினச்சிட்டு இருக்கோம், மனசு நிதான் நினச்சிட்டு இருக்கிறோம். அப்போ ஆன்மானி நம்மளை நம்மளே கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் இருக்கும் போல் நீட்டு சொல்லி நாம் வந்து அப்படியே ஒரு கற்பனையை வச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்மளை வந்து ஒரு சாட்சி நிலை நீட்டு சொல்லி அப்படி ஒரு வலியுறுத்துகிறாங்க. இப்போ கடைசியில் என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன முடிச்சிருவாங்கன்னு சொல்லி சொன்னால், கடைசியில் சாட்சி நீட்டு சொல்லி அங்கே ஒன்றுமே கிடையாது, ஆன்மான்னு சொல்லிலாம் ஒன்றுமே கிடையாதுங்கிற மாதிரி. ஏன்னா நீ தான் ஆன்மான்னு சொல்லி முடிச்சிருவாங்களோடைய நீ ஆன்மாவை பார்க்கவே முடியாது. ஏன்னா நீ தான் ஆன்மா, நீ வந்து எதுக்குமே சாட்சி கிடையாது, நீனே தான் சாட்சின்னு சொல்லி அப்படியே நம்ம தலையில தூக்கி போட்டு நம்ம ஒன்று பட்டி வச்சுருவாங்க. இதுக்கு மேலே ஏதாவது என்ன, நானாக நம்ம மனசில் என்னன்னு சொன்னால் அவங்க என்ன தான் சொன்னனாலும் நமக்கு சமாதானம் ஆகாது. ஏன்னா முதல்ல நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆசையை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறது, சாட்சி நிலை அடைகிறதுங்கிற மாதிரி ஒரு ஆசையை கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறனால அவங்க கடைசியில் ஒரு முடிவுரை சொல்லும் பொழுது அந்த முடிவுரை வந்து நமக்கு திருப்தியாக இருக்கவே இருக்காது. இதுக்கப்புறமும் ஏதோ இருக்குது, இதுக்கப்புறமும் ஏதோ இருக்குங்கிற மாதிரி ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அதனால் என்ன சொல்லி சொன்னால், உண்மையிலே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த மனதினுடைய அம்சம்தான் எல்லாமே. அந்த மனதை வந்து டைரெக்டாக மனசை பற்றி அவங்களுக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் சக்தி இல்லாதபடி அதை ஒரு அதை பற்றி சொன்னால் ஏதாவது மிஸ் ஆயிருமோன்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டப்படுத்திட்டாங்க. அப்போ உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த உணர்ச்சிகளை பொறுத்தளவில் நாம் ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை, அது வந்து அதுபோக்கில் விட்டுற வேண்டியதான்னு சொல்லி நம்ம அறிவு வந்து புரிஞ்சுக்கிடணும் அவ்வளோ. அப்போ அறிவு வந்து இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுன்னு சொல்லி சொன்னால் உணர்ச்சிகள் பக்கத்தில் அந்த அறிவுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த நிலையில் என்ன ஆயிருதுன்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால் அந்த உணர்ச்சிகள் எல்லாம் அதுபோக்கில் இயங்க ஆரம்பிச்சு. இப்போ அந்த அதுபோக்கில் இயங்குகிற ஒரு தன்மையை வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்கிறோம். இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து நம்ம வந்து அனுபவிச்சே பார்த்து தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போ இந்த அந்த புரிதல்னால நமக்கு என்ன விளைவு ஏற்படுதுன்னு சொல்லும் பொழுது நம்ம மைண்டே வந்து லிபரேட்டட் மைண்டாக மாறிடும். இப்போ இது வந்து நமக்கு வந்து நமக்கு நாமளே தெரியும், அது இந்த மனசு வந்து லிபரேட்டடில் செயல்படுதா இன்னும் தகராறு பண்ணிகிட்டே இருக்காங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். அதனால் இது வந்து நம்ம வந்து எதையோ நம்ம அஷூரன்ஸுக்கு அதனுடைய நிறுவனத்துக்கு நம்ம எங்கேயோ போக வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு நாமளே தெரிஞ்சுக்கலாம். நாம் நமக்கு நாமளே சண்டை போட்டுட்டு இருக்கிறோமா, அந்த மனதை வந்து அதுபோக்கில் சுதந்திரமாக இயங்க விட்டுட்டோமாங்கிறது நமக்கு நாமளே தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு நாமளே அதை உறுதிப்படுத்திக்கிடலாம். அதனால் இது என்ன சொல்லி சொன்னால், நம்ம அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லைங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து இந்த அகம் புறம்னுட்டு சொல்லி இதில் நம்ம ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறோம். அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன் நாம் இதில் கொடுக்குறோம். இந்த கிளாசிஃபிகேஷனை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் இதை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம வந்து என்ன கருத்துக்கள் தான் தெரிஞ்சாலும் வெறும் தியரியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது அதை அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அது நம்மளோட எப்படி சந்திக்குதுங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். அப்போ அந்த அகம் புறம்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இப்போ நிறையா இதுகளில் வந்து இப்போ நம்ம திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லைன்னுட்டு சொல்லி ஒரு திருக்குறள். என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால், ஒரு பொருள் இருக்குது, இது என்னுடைய பொருள் நீட்டு சொல்லி வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் அந்த பொருள் உங்களுடைய பொருளாக இருக்க வரைக்கும் அந்த பொருள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் உங்களுடைய பிரச்சனையாக மாறிடும். அந்த பொருளை காணாமல் போயிட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு வலிக்கும், உங்களுடைய பொருள் டேமேஜ் ஆகிட்டுன்னு சொன்னால் அது உங்களுக்கு வலிக்கும். அப்போ அந்த பொருளோடு நீங்கள் தொடர்பு வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பொருள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும். இப்போ இந்த பொருளையும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு எப்படி வலிக்கும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு வச்சுருக்கிறீங்க, நீங்கள் ஒரு வீட்டில் வசிக்கிறீங்க, பக்கத்தில் இன்னொரு சொந்தமாக இன்னொரு வீடு வச்சுருக்கிறீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற நேரத்தில் அந்த சும்மா கிடக்கிற வீட்டுக்குள்ளே யாராவது ஒரு சின்ன பிள்ளைகளை யாராவது ஏறி குதித்து விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா எப்படி நம்ம பூட்டி போட்டிருக்க வீட்டில் மற்றவங்கெல்லாம் ஏறி குதிக்கலாம்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்க, அந்த வீடு சும்மா தான் இருக்கேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீட்டை யாருக்கோ ஒருத்தர் விற்றுறீங்கன்னு வச்சுக்கணும். நீங்கள் விற்றதுக்கு பிறகு அந்த வீட்டில் யாராவது ஏறி குதித்தாங்க அல்லது யாராவது உள்ளே போனாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பதிப்பு ஏற்படும்? நீங்கள் அது உங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லை.
இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எந்த பொருளோடெல்லாம் நம்ம இணைச்சி நம்மளை நாமளே இணைச்சி வச்சுட்டு இருக்கிறோமோ, அப்போ அந்த பொருள் சம்மந்தப்பட்ட அளவில் உள்ள மேட்ரு வந்து நம்மளை பாதிக்கும். அதனால் நீங்கள் எல்லா பொருளும் இருந்து விலகி இருக்கணுங்கிற மாதிரி இப்போ இதுதான் வந்து என்னென்னா வள்ளுவருடைய கருத்து. இப்படி நிறைய இதுகள் இப்போ நம்ம கான்செப்டுமே அப்படின்னு சொன்னால், புறத்தில் நம்ம வந்து துறவாக இருக்கணும், எல்லா பொருளில் இருந்து விலகி இருக்கணும், குடும்பமாக அது நமக்கு தொந்தரவானது, மனைவி மக்கள் தொந்தரவானவங்க, வேலைகள்லாம் தொந்தரவானது, அதனால் வேலையே இல்லாமல் இருப்பேன், குழந்தைகளே இல்லாமல் இருப்பேன், கல்யாணமே பண்ண மாட்டேன். இப்படி நிறைய பேர் ஆன்மீகத்தில் பார்த்தோன்னு சொன்னால் நம்மகிட்ட நிறைய பேர் வராங்க. ஒரு நிறைய பேர் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்மகிட்ட வரும்போதே அவங்களுக்கு 45-50 வயசு இருக்கும். பார்த்தானுங்கன்னா அவங்க வந்து நான் நினச்சிருப்பேன் அவங்க ஒரு ஃபேமிலி மேனாக இருப்பாங்க போல நீன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, என்ன நான் கல்யாணமே ஆகலை, சரி என்ன வேலை பார்க்குறீங்க, நான் வேலையெல்லாம் பார்த்தேன் வேலையை விட்டுட்டேன், வேலையெல்லாம் ஆன்மீகத்துக்கு இடைஞ்சலானது அதனால் விட்டுட்டேன் நின்று சொல்லி அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. பிறகு இப்போ நம்மகிட்ட இருந்தவர் தான் இப்போ நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இங்கே வந்து அந்த எல்லாத்தையுமே எக்ஸ்டர்னலாக திறக்கிறது, புறத்தில் திறக்கிறது, புற வேலைகளை வந்து எல்லாத்தையும் ஒழுங்கு விட்டுறதுங்கிறது உண்மையிலே அது அதை சொல்லலை அவங்க. உண்மையில் என்னங்கன்னா, அகத்தை பொறுத்தளவில் நம்ம வந்து அகத்தில் ஒன்றுமே இல்லை, அது அகங்கிறதே உணர்ச்சிகள்ங்கிறதே ஒரு நிழல் தான். அந்த நிழலை பொறுத்தளவில் நாம் வந்து எந்த ஒன்றாலும் நம்ம என்ன ஒன்றாலும் பண்ணிட்டு போகலாம். இப்போ உதாரணமாக ஒருத்தர் தெருவில் நடந்து போகிறார், தெருவில் நடந்து போகிற வரைக்கும் நாம் வந்து அவரை ஒன்றுமே சொல்ல மாட்டேன். இப்போ அவர் தெருவில் போகிறவர் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டார்னு வச்சுடுங்க, என்ன வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, ஏன் இங்கே வரலாம், நீங்கள் தெருவில் இடையே போக வேண்டியதானே, இங்கே எதுக்குள்ளே நீங்கள் வரலான்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இப்போ அவர் அவர் போகிறவர் தெருவில் போகும்போது அவர் நிழல் மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே விழுதுன்னு வச்சுக்கிடுங்க, எப்படி அவன் நிழலை எங்கே நீ அனுப்பலான்னு சொல்லி நம்ம அவரை சண்டைப்படுறோம். நீ உனக்கே ரைட்டு கிடையாது, உன் நிழலுக்கு எப்படி ரைட் இருக்குது, நிழலெல்லாம் உள்ளே வரக்கூடாது, நீ நிழலை எங்கள் வீட்டுக்குள்ள அனுப்பாத அப்படி நீ நடந்து போனே நம்ம யாரையுமே சொல்கிறது. ஏன்னா நிழலுங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ இது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நிழல் மாதிரி விஷயம் தான், நம்ம உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு நிழல் மாதிரி மேட்டர் தான். இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் வந்து நீ எங்கே வேணாலும் போப்பா, உன் நிழலுக்கு மட்டும் நீங்கள் சாமி நிழலை போட்டு சண்டைப்படாத, நிழலை தூக்கி துற போட்டு நிழல்னு ஒரு மேட்டரே இல்லை. அந்த நிழல்ங்கிறது வந்து நம்முடைய மன உணர்ச்சிகள் தான். இந்த மன உணர்ச்சிகளை சரி பண்ணணுங்கிற ஒரே மேட்டர் தான், மன உணர்ச்சிகளை நீ விட்டுறணும் புறக்கணிச்சிடணுங்கிறதுக்காகத்தான் இந்த அக இது என்னன்னு சொல்லி சொன்னால், அது எக்ஸ்டர்னலான ஒரு மேட்டர் போல், எல்லா வேலையும் விட்டுறணும் போல், எல்லா செயல்களையும் விட்டுறணும் போல், சும்மா தான் இருக்கணும், ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கணுங்கிற மாதிரி ஒரு தப்பான கருத்தை புரிஞ்சுக்கிட்டு. உண்மையில் என்னென்னு சொன்னால், பிரச்சனைங்கிறதுலாம் அந்த மன உணர்ச்சிகள் சம்மந்தப்பட்டது. அந்த மன உணர்ச்சிகள்ங்கிறது அகம்னு நம்ம பிரிக்கிறோம். அந்த அகங்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு நிழல் தான். அந்த நிழல் வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்ற வேண்டியது. இப்போ நமக்கு என்னென்னு சொல்லிச்சோன்னா, அந்த நிழல்லே வந்து சில நிழல்கள் வந்து நமக்கு ரசிக்கிற மாதிரி நமக்கு ஏதோ நம்ம கற்பனை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த உணர்ச்சி நல்லா இருக்குது, இந்த உணர்ச்சி நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே நம்ம உணர்ச்சிகளை வச்சு தான் நமக்கு அனுபவங்களை ஏற்படுது. அந்த அனுபவங்கள் தான் நமக்கு ஒரு தன்மையை கொடுக்குது. ஆனால் நாம் என்னென்னு சொன்னால், அதை நிரந்தரப்படுத்தணும்னு சொல்லி நாம் ஏதோ ஒரு வகையில் நிரந்தரப்படுத்த முடியாத உடனே நிரந்தரப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு. அப்போ அது அங்கே என்னென்னு சொன்னால், எந்த விதமான ஷேப் பண்ணுறதுமே அங்கே சரியானதில்லை. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த அகம் புறம் நீட்டி சொல்லி பிரிக்கிறது எல்லாமே இந்த அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லி சொன்னால், மனசை உணர்ச்சிகளை பொறுத்தளவு எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ அதே நேரத்தில் இப்போ நம்ம சில இதுகளில் நம்ம சாஸ்திரங்களை எடுத்துகிட்டு வந்தோம்னா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி நிறைய விதமான கிளாசிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. இப்போ இது எல்லாமே என்னென்னு சொல்லி சொன்னால், இது எல்லாமே புறத்தோட சேர்ந்தது தான். நம்ம அதையுமே கூட அகப்பிரச்சனையாக எடுத்துக்கிட்டோம். அகத்தில் இப்படி இருக்கணும், மனசு இப்படி இருக்கணும், அசித்தம் இப்படி இருக்கணும், அகங்காரம் இப்படி இருக்கணும், புத்தி இப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் அகத்தை நம்ம எப்படி அமைச்சுக்கிடணுங்கிறதுக்கு சொல்லப்பட்டதாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதுவுமே கூடன்னு சொன்னால், இந்த மனசு புத்திங்கிறதெல்லாம் புறம் சம்மந்தப்பட்ட மாற்றம். புத்திங்கிறது என்னன்னு சொன்னால், நிறைய எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் நீங்கள் புற சம்மந்தப்பட்டதும் புறத்தில் தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷனே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு லீவ் விட்டுருக்குறாங்க, அந்த லீவில் வந்து நீங்கள் நிறைய ஆப்ஷன் வச்சுருக்கிறீங்க. என்ன செய்யலாம் அந்த லீவில்? ஒரு 10 நாள் லீவ் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் டோட்டலாக தொடர்ந்து வருது, ஒரு 10 நாள் லீவ் இருக்குது. நீங்கள் 10 நாள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு எங்கேயாவது டூர் போகலாம், அல்லது நீங்கள் ஏதாவது சில வேலைகளை முடிக்காமல் வச்சுருப்பீங்க, அந்த முடிக்காத வச்சுருக்க வேலையை செய்யலாம்.
அல்லது புதுசாக ஏதாவது வேலையை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது, நிறைய விதமான இதுகளில் நீங்கள் எதையாவது தேர்ந்தெடுக்கலாம். அப்போ உங்கள் மனசு வந்து நிறைய வேலைகளை உங்களுக்கு சொல்லும் பொழுது எதையாவது நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்கிறத வந்து அதுதான் புத்தின்னு சொல்கிறது. இப்போ இது எல்லாமே நீங்கள் செய்கிற செயலோட புறத்தோடு தான் அந்த புத்தியை வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம்லாம் செய்கிற செயல்களோட பொறுத்தளவு. இப்போ இதே இதை நம்ம வந்து